ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம ஸ்டாக் வீடியோ போடுறோம், நீங்கள் பாருங்கள் எது எது விற்குது விற்கலை, ஸோ எது விற்று இருக்கு எல்லா டீட்டெயிலும் இதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் போட்ட சாம்சங்கில் வந்து எஸ் டென் ப்ளஸ்ஸு இந்த இடத்துல பிளாக் டாட் இருக்குன்னு சொல்லி போட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இது விற்றுச்சு, அதனால் இதை பற்றி நம்ம பேச வேணாம். சோனி ஒரு ஆளுக்கு ஒருத்தர் கஸ்டமருக்கு போட்டு ஒன்று பார்சல், அப்புறம் இது விற்கவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா S10, இது சாம்சங்கில் வந்து S10. இது இதில் என்னென்னா, கீழே ஒரு பிளாக் டாட் இருக்கா, இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் கோடு இருக்குது. 8128 தான், 5500 தரேன். இது 5500 உங்களுக்கு போர்டே 5500 வரும். ஸோ மொபைலோடு இருக்குது. இதுக்கான போர்டு உள்ள இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, போர்டு போயிட்டு டிஸ்பிளேலாம் நல்லதாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். அப்படி யாராவது வச்சுருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. இல்லை அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு, யூஸ் பண்ணிடுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே வாங்கி போடணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் இது வந்து வித்திருச்சு பாஸ், இது S9. இது அதே தான் S10 தான். இது வந்து எல்லோ சேடு வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இது சோல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்ல. இது வந்து விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா 6500 சொல்கிறாப்புல. பேக் டோர் உடஞ்சிருக்கு இந்த இடத்துல, நல்லா தெரியுது பேக் டோர் உடஞ்சிருக்கு. அப்புறம் வந்து கேமரா வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகுது. மற்ற டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். ஸோ டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் பக்காவாக தான் இருக்குது. இப்போ இந்த இது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்லோவாக, அதாவது அந்த ஸ்பீட்னஸ் கிடையாது, அது அந்த ஸ்ப்ரிங்கு ஃபால்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறான். மற்றபடி கேமரா கிளியரிட்டி, மொபைல் எல்லாமே நல்லாயிருக்கு. இதோட விலை வந்து 6500, 6500. ஸோ டிஸ்பிளே தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான் தரப்பில் ஐடியா இருக்கா பாருங்கள், யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். 6500. இது வந்து விவோ V15 Pro. ஸோ பெரிய மாடல் தான் இது. 8GB ரேம் வருமா, 6GB வரும். 6GB ரேமே 128 வரும் பாருங்கள். 6GB ரேமே 128 வரும். ஒரிஜினல் டிஸ்பிளே தான். கேமராலாம் பேக்கு நல்லா இருக்கு, ஃப்ரெண்டும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த கேமரா மேலே பாப் அப் வர்றது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அது வந்து தெரியாது, நம்ம சொல்ல வேண்டியது சொல்கிறோம். இது வந்து பாப் அப் கேமரான்றனால யாருக்கும் அந்த சந்தேகம் வராது. மெதுவாக வரும் அவ்வளோதான், பாருங்கள் பண்ணால் மெதுவாக வரும் அவ்வளோதான் இல்லையா. ஸோ அதுதான் இதோட ப்ராப்ளமே. 6500 தரேன், நல்லா இருந்தால் 8500 இதோட விலை. இந்த இடம் உடஞ்சிருக்கு அதையும் சொல்லிடுறாரு, இந்த இடம் உடஞ்சிருக்கு. இது S20 Plus. ஸோ ஒன்றும் விற்கலை. 20500 போட்டிருந்தேன், 20500 யாரும் வாங்கலை. அதுக்கு பாக்ஸ், அதோட பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் கிடையாது சரிங்களா, சார்ஜர் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ. ஸோ இதெல்லாம் நிறையா நம்ம போட்டிருக்கோம், அதனால் இதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. விலையும் சரியாக இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை. அப்புறம் வந்து நார்சோ வந்து நேற்று 4GB ரேமே 64GB, நேற்று எவ்வளோ போட்டோம், 8500 என்னமோ போட்டோம். ஸோ ஒன்றும் விற்கலை. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்ஸ் இருக்கு, மொபைல் இருக்குது, வாரண்டி இருக்குது. அது புது மாடல் தான் அது. ஸோ புது மாடல் நல்லா தெளிவாக இருக்குது சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து விவோ வி 21 5G மொபைலு, பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. இருக்கு பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. 14500, 14500. ஸோ கம்மியாக தான் இருக்குது, அது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிடுங்க. ஏன்னா 14500 வந்து தாராளமாக வாங்கக்கூடிய மொபைல் தான் அது சரிங்களா. அப்புறம் வந்து இது ஒன் ப்ளஸ்ஸில் வந்து 8T, ரெண்டு மொபைல் இருக்குது. ஸோ ரெண்டுமே விற்கலை. இது வந்து எவ்வளோ தெரியுமா போட்டேன், எவ்வளோ நான் போட்டேன் பாரு. இன்னைக்கு நான் போட்டது குரூப்பில் போட்டது பாரு, இதில் இருக்கா. அதான் நான் போட்டது தான், 20
இருபது ஐநூறுவா இருபத்தி ரெண்டோ சரியா ஞாபகம் இல்லை. பாத்து ஒன் பிளஸ் எயிட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டான். ஏய் இல்லைடா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுனா இன்னைக்கு ஃபஸ்ட்டு. சரி இது பாருங்க, இது அது இருபத்தி ரெண்டு ஐநூறு என்னமோ போட்டேன் பாருங்க, எனக்கே சரியாக தெரில. நான் அது நீங்கள் பார்த்துக்கங்க, அந்த குரூப்பில் போட்ட ரேட்டு தான், அதுக்கெலாம் கம்மி பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அதில் கிடைக்கிறது வெறும் ஐநூறுரூவா தான். இது நம்ம போட்டது தான் எல்லோ ஸ்டாண்ட் உள்ளது. இது வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பாக்ஸோடு இருக்குது. செவன் ப்ரோ ரெட்மி நோட் செவன் ப்ரோ. இது வந்து ஏற்கனவே உள்ளே தான் விற்காமல் இருக்கிறது. எஸ்சி 13,000 ரூபா. கூகுள் பிக்சல் ரெண்டு பீஸ் தான் இருக்குது, 15,500 ரூபா ஒரு பீஸு. போக்கோ வந்து அது விடுங்க, அது பேசணும். அப்புறம் இது ரியல்மிலாம் அன்றைக்கே போட்டது தான், அதெல்லாம் உங்களுக்கே விலை தெரியும். இது வந்து S8 போட்டேன் பார்த்தீங்களா, நான் 6,000 ரூபா போட்டேன். பாக்ஸு சார்ஜர் இருக்கு 6,000 ரூபா, 4 GB ரேமு 64 GB. இந்த இடத்துல கண்ணாடி உடஞ்சிருக்கு. சரி 5,500 தரேன் போங்க, கம்மி பண்ணிட்டேன். 500 ரூபா கம்மி பண்ணிட்டேன், 5,500 தரேன். எட்ஜு டிஸ்பிளே. இது வந்து ஒன் ப்ளஸ் 70 வந்து உங்களுக்கு வந்து 22,000 ரூபா. ஒன் ப்ளஸ் 70 வந்து 80 வந்து ஒன் ப்ளஸ் 80 வந்து 22,000 ரூபா என்னோடய ப்ரைஸு. இது வந்து ஒன் ப்ளஸ் இது சாம்சங்கில் வந்து S8 4 GB ரேமு 64 GB. ஃப்ரண்டில் வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கு, ஸோ வேறு எந்த இஷ்யூ கிடையாது இதில். இதில் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 6,000 ரூபா போட்டிருந்தேன், இப்போ 5,500 ரூபாய்க்கு தரேன். இது விவோ ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னார், இன்றைக்கி வரேன்டாரு வரவே இல்லை. ஸோ அதுவும் வெயிட்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா. ஒருத்தர் அடம் அட்வான்ஸ் பண்ணிட்டார். இது ஆக்சுவலாக இது வந்து ப்ராசஸர் அதிகம் இந்த மொபைலு. 19,000 ரூபா 18,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. T1 இது. இது வந்து நான் போட்டது வந்து 15,500 ரூபா போட்டேன்னு நினைக்கிறேன். 15,500 ரூபா 15,000 ரூபா போட்டிருக்கேன் சரிங்களா. யாருக்காவது வேணுமா பாருங்கள். அப்புறம் வந்து இங்கே ரியல்மியில் வந்து அதான் எம்ஐயில் வந்து 8A 83 8A நினைக்கிறேன். இது ஓப்பன் பண்ண பாயிடா மெனு வரும். இது விவோ வந்து என்ன மாடல் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, அன்றைக்கி போட்டதுதான். விட்டுருங்க. இது வந்து இதுக்கு பாக்ஸ் வந்து இன்னைக்கு வருது இல்லையப்பா, வரல. சரி ஓகே, இது 8,500 ரூபா போட்டிருக்கோம். ரெட்மியில் வந்து நோட் 9 ப்ரோ இன்னும் ஜிபி ராமே 4120 இது. ஆமாம் 4120 ரெட்மி நோட் 9 ப்ரோ சரிங்களா. அப்புறம் ஒன் ப்ளஸ் 70 இது வந்து உங்களுக்கு 16,000 ரூபா 16,000. இது டேப் ஒருத்தர் எடுத்துக்கிறேன்டாரு, இன்னும் வந்து வாங்கலை. இது லினோவா டேபு, சிம் கார்டு போடுறது. இது ஆன் பண்ணிப்பா, இது ஓப்பன் பண்ணியா லினோவா டேபு அச்சிச்சிடுறது. லினோவா டேபு சிம் கார்டு போடுறது 3,000 ரூபா தான் இது விலை. ஸோ பாருங்கள் உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். ஆனால் 4G தான் வரும், டே 3G வராது. பிச்சிரு பிச்சிரு 3,000 ரூபாய்க்கு டேப்லாம் கிடைக்காது பஸ் உங்களுக்கு. அதுவும் சிம் கார்டு ஆப்ஷன் உள்ளது. ஸோ யாருக்காவது ஐடியா இருந்தால் வாங்குங்க. அது அந்த இதை பிச்சுட்டோன்னா பார்த்தீங்களா எவ்வளோ புதுசு மாதிரி ஆயிடுச்சு.
உள்ள போ, செட்டிங்ல போ. இன்னோவா டேபு, இன்னும் ஜிபி ரேம் பரு, இது ஸ்டோரேஜ் இருக்கு. 16 GB ஆமாம், 16 GB தான் இருக்கு டோட்டல். 16 GB 2 GB ரேமு, சிம் கார்டு போடுறது, சிம் கார்டு தானே போட்டு. சீக்கிரம் பாரு, காலை இல்லையா? காலை இல்லை. அப்போ ஒய்ஃபை தான், ஒய்ஃபை தான் போல இருக்கு. 3000 ரூபா தரோம், வேறு வாங்கிக்கணும். 5G ஸ்பீடு வரும், ஒய்ஃபைனா உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்துடும், 5G அளவுக்கு ஸ்பீடு வரும். ஸோ 3000 ரூபா இது லினோவா டேபு. நான் சிம் கார்டு போடுற மாதிரி ஒரு இது இருக்கு, ப்ராசஸர் இருக்கு. சிம் கார்டா மெமரி கார்டா தெரியல. அதோட இது என்ன மாடலு? MIA3 தானே? MIA3 இது. இது பீஸ் பக்காவாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட், இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் வரும். இதோட விலை 7500 ரூபா, 7500. இது வந்து ரேம் வந்து பார்த்திங்கன்னா 128 GB இருக்குது, 6 GB ரேம் வரும். 128 GB இருந்தால் 6 GB ரேம் வரும். 7500 ரூபா தரேன், யாரும் மிஸ் பண்ணாதீங்க, வாங்கிக்கங்க. சரியா? ஸோ சார், இந்த டேபு ஆர்டர் பண்ணவர் தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க சார். அதே மாதிரி இன்னொன்று, இந்த விவோ இதுவும் ஒருத்தர் காசு போட்டார், T1, அவரும் சார் வாங்கிக்கோங்க தயவுசெஞ்சு. அப்புறம் எல்லாமே சாம்சங் இந்த S10 ப்ளஸ் இதுவும் ஆர்டர் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இந்த இன்னொரு S10 ப்ளஸ்ஸும் ஆர்டர் ஆகிடுச்சு, S10 போயிடுச்சு. இந்த கண்ணாடி உடைஞ்சதும் S8 மட்டும்தான் விற்காமல் இருக்கு. சரி, ஓகே பாஸ். டேபு பாருங்க, புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஸ்டாக் வீடியோ. அது இல்லாமல் வந்து சில இதெல்லாம் விலை சொல்லலை, எனக்கே மறந்துடுச்சு. ஏன்னா நம்ம அடிக்கடி போட்டு ஸ்டாக் இருந்துகிட்டே வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம மறந்துடுவோம். அதே மாதிரி OPPO F19 காட்டுறாது, ஓ இது இருக்கு பாருங்க, 13000 ரூபா. இதே நான் சொல்ல மறந்துட்டேன், பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்கு. 13000 ரூபா, 8 GB ரேமு, 128. 13000 ரூபாய்க்கு தரேன், அதுவும் மறந்துடாதீங்க. 8 GB ரேமு, 128, சார்ஜரு, பாக்ஸு எல்லாமே இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் பாருங்கள், ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் வாங்கிடுங்க. விவோ V21E நல்ல, விவோ V21E 21 வந்து 14500 ரூபா தான் சொன்னேன். நார்சோ வந்து 8000 ரூபாய்க்கு கூட கொடுத்துடலாம், விடுங்க, 8000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம், புதுசாக இருக்காது. அதே மாதிரி ரெட்மி நோட் 9 ப்ரோ, அது 8300 ரூபா தரேன். இது வந்து 16000 ரூபா தரேன். இது வந்து 13000 ரூபா, OPPO F19 ப்ரோ, அதோட பாக்ஸ் தான் அது. சரி, ஓகே பாஸ், இன்றைக்கி அவ்வளோதான் ஸ்டாக் வீடியோ, பார்த்துக்கோங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம்.